ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எங்கடா ஹரி வரேன்னா வரவே இல்லை, ஃபோன் பண்ணி பாரு. தெரியலடா, ரிங்கு தாண்டா போது எடுக்க மாட்டேங்கிறான். ராகுல ஹரி வந்துட்டானாடா? தெரியலடா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். இரு, நான் அவட்டே பண்ணி பார்க்குறேன். தெல்லடா ரிங்கு தண்டா போகுது, சிவா நம்மளே போய் பார்த்தாலாம். டே அரிக்க சீஃப் மாதிரி இருக்கு, சிவா போலாம். அரிக்க சீஃப் வேற கீழே இருக்கு, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். தெரிலடா. சரி கிளம்புறேன், எனக்கு வேறு ஃபோன் வந்துட்டே இருக்கு. சரி அடே, நானும் கிளம்புறேன்டா. சொல்லுமா, இந்த இருமா ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறேன், ரெண்டே நிமிஷம் வரேன். இதா வரமா. இன்னும் யாருமே இல்லை, கதவு தானாக திறக்குது. ஹலோம்மா, எங்கம்மா இருக்கிற? சித்தி வீட்லையா? அப்புறம் எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு வர சொன்னேன்? சரி, நான் வீட்டில் தான் இருப்பேன், வா. சீக்கிரம் வாமா, பசிக்குது. ம், சரி வச்சிடம்மா. இவனுங்க வேற கச்சி பேண்டை கொடுத்துட்டு போயிட்டானுங்க. என்ன ரத்த ரத்தமாக இருக்கு? ஹலோ ராகுல. ஆ சொல்கிறா. எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்கிறா ராகுல? திடீர்னு கச்சிப்பெலாம் அங்கங்கே தொங்குதுரா ராகுல. என்னடா சொல்கிற? ஆமாடா ராகுல, பயமாக இருக்குறா. ஃப்ரிட்ஜ்கிட்ட தண்ணி குடிக்க போய் நின்னா ஹரி திடீர்னு தெரியுறான்டா. சரிண்ணா. ஏ மோனே, ராகுல் பேசண்டா. சொல்கிறா. ஏ பிரணீஸ் ஃபோன் பண்ணியிருந்தா, அவங்க வீட்டில் ஏதோ நடக்குதான். என்னடா சொல்கிற? தெரில, சீக்கிரமா நீ. ஆ சரி வரேன். ம், சரி வா. என்னடா பண்ணி சார் ஃபோனில் எதாவது சொல்லியிருந்தா? ஆமாண்டா, எங்கள் வீட்டுக்குள்ளே அங்கங்கே கச்சி பறக்கிற மாதிரி இருக்குதுரா. ஃப்ரிட்ஜை திறந்தா அரி பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த கச்சி போட வேலையாக தான் இருக்கும். நம்ம எங்கே எடுத்துமோ அங்கே போய் விசாரிச்சு பார்க்கலாம். சரி வா, போய் பார்க்கலாம். ஆ
டேய் பால் எடுத்து போறா தம்பி. அங்கன்னா ரத்த ரத்தமாக இருக்கு, நேற்று தான் ஆச்சா? நான் உங்களுக்கு விஷயமே தெரியாதானா, நேற்றுனா அவங்க ஒரு அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஹலோ, நான் சொல்கிற உசேனே. என்னடா சொல்கிற, ஹரி செத்துட்டானா? ஏய் ஹரி செத்துட்டானாண்டா? நான் செத்தது உங்கள் ஃப்ரெண்டானா? ஆமாடா தம்பி, ஏற்ற அங்கேருந்து ஒரு கட்சி போயிடுதோம், அதனால் எங்கள் வீட்டில் அபாயமாக நடக்குது. நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்துருக்கேண்ணா, வேணா ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. ஆக்சிடென்டான இடத்துலேருந்து ஒரு கச்சிப்பு எடுத்தோம், அந்த கச்சிப்பால் எங்கள் வீட்டில் என்னென்னமோ நடக்குது. அந்த கச்சிப்பு எங்கள் ஃப்ரெண்டோட அரிதா இல்லையா? கச்சிப்பால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? அந்த கச்சிப்பு கொண்டு போய் அரிய புதைச்ச இடத்துல போட்டு வந்துடலாம்டா. ஆமாண்டா, அதுதான் கரெக்டாக இருக்கும். இனியோட இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுரா, வா கடைசியாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். டேய் போட்டோ காட்டுறா. ஏய் ஐயா,